ஆன்மீக தகவல். இன்றைய பகுதியில் குடும்பத்தில் உணவு பஞ்சம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், ஏதாவது வழி இருக்குதா? பணம் பணம்னு பணத்தை சேர்த்துறதை விட வயிறார உணவு சேர்த்துருக்கிற கூட, உணவு சாப்பிட்றது கூட வழி இல்லாமல் தடுமாற வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அந்த தடுமாற்றத்தை தவிர்த்துக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே அரிசி வைக்கக்கூடிய பாத்திரம் வந்து மண் பானையாக இருந்தால் நல்லது. காலம், அதாவது கொஞ்சம் ஆடம்பரத்தை அதிகமாக நேசிக்கிறதுனால மண்பானை உபயோகப்படுத்த முடியாதவங்க எந்த பாத்திரத்தை உபயோகப்படுத்தினாலும், அதாவது பிளாஸ்டிக்காக இருக்கலாம், ரப்பராக இருந்துகிட்ருக்கலாம், அலுமினியமாக இருந்துகிட்ருக்கலாம், பித்தளையாக இருந்துகிட்ருக்கலாம், எந்த பாத்திரத்தில் அரிசி போட்டு வச்சுருந்தாலும் அதில் வந்து நீங்கள் ஒரு சிறு மண் குடுவை அல்லது மண் டம்ளர் வாங்கி ஒரு கைப்பிடி அரிசியை அதில் வச்சு உங்களுடைய சமையல் அறையில் ஏதாவது ஒரு கார்னர், அதாவது மூளை பகுதியில் வச்சுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் உணவு பஞ்சம் வராது. எத்தனையோ படத்தை வச்சு எவ்வளவோ சாமி கும்பிட்டு இந்த மாதிரியான ஒரு நல்லது நடக்காமல் இருக்கிற பாக்கியவான்களுக்கு இந்த ஒரு டம்ளர் மண் குடுவையில் வந்து அரிசி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அரிசி பஞ்சம் என்று சொல்லக்கூடிய உணவு பஞ்சம் வாராத ஒரு சூழ்நிலையை உணர முடியும். அப்படி ஒரு நல்ல சூழ்நிலை நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற அத்துணை பாக்கியவான்களுக்கும் அமையணும் அப்படிங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன்.